ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா ட்ரீம்11 ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கில் வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90% வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோ பிளேயிங் 11 வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிக அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு தான் ரொம்பவே ஒரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்11 ப்ரெடிக்ஷனோட வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் 11 அண்ட் ட்ரீம்11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரீம்11 ப்ரெடிக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ப்ளே பண்ண மேட்ச் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து நான் வின்னிங் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அதை வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிக அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸே ரொம்ப அதிகம். எதுனாலனா மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல் வந்து நிறைய டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அதில் வந்து எல்லா டைம்ஸுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கேபிட்டலோட பவுலிங் அண்ட் பேட்டிங் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸியாகவே விக்கெட்ஸும் எடுத்துறாங்க, ரன்னும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 70% வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 30% வந்து டெல்லி கேபிட்டல் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லை இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ உங்களோட சஜஷன் எதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க ட்ரீம்11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரீம்11 ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் சார்ஜில் குவிண்டன் டிகான், இஷான் கிஷான், ரிஷப் பாண்ட் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டலோட மும்பை இந்தியன்ஸோட ப்ளே பண்ணும்போது அப்படிங்கிற சில பிளேயர்ஸை மட்டும் செல் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஹெட் வெட் கண்டஸ்ட்டுக்கான டீம் வந்து இப்போ கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதிகமாக அமௌண்ட் வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்ட் லீக்கான டீம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கண்டஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருக்காரு. குவிண்டன் டிகாக் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் டெல்லி கேபிட்டலோட ப்ளே பண்ணும்போது ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஆஃப் செஞ்சுரி சூப்பரான வந்து ப்ளே பண்ணுற வருவர். அதனால் குவிண்டன் டிகாக்கை கண்டிப்பாக செல் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இஷான் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ வந்து ஃபார்மிங்கில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சூப்பரான பிளேயிங்கை கொடுத்துட்ருக்காரு இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக இஷான் கிஷானை செல் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்ட் இருக்கார். ரிஷப் பாண்ட் இருந்தாலுமே டெல்லி கேபிட்டல் வந்து நல்லா வந்து இன்னும் ஃபார்மிங்கில் வரல ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பாண்டை பொறுத்த வரைக்கும். அதனால் ரிஷப் பாண்டை செல் பண்ண வேணும். இன்னும் சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க நல்ல நல்ல பிளேயர்ஸ், அவங்கள வந்து செல் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டிங் சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து செல் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு டஃப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரோஹித் சர்மா வந்து இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணுறது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் திடீர்னு வந்து நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ணல மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருந்துச்சு. அந்த அடிப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணவே இல்லை மும்பை இந்தியன்ஸுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் அடிப்பட்டிருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணும்போது ஈஸியாகவே விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபார்மிங்கில் இருக்காங்களான்னு தெரில. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒரு ஹெட் ஹெட் கான்டெஸ்ட்டில் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நல்லா ப்ளே பண்ண அந்த பிளேயர்ஸ் மட்டும் செல் பண்ணலாம். நீங்கள் ரோஹித் சர்மாவை செல் பண்ணி ஆகணும்னா சில பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் மும்பை இந்தியன்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது சிக்கர் தவன் சூப்பராக வந்து பிளேயிங் கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக சிக்கர் தவன் வந்து செல் பண்ணிங்க. அப்படி நீங்கள் ரோஹித் சர்மா வந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறவரை நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட டிசிஷன் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவன் வந்து நான் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் வந்து இதில் வந்து நல்லா தான் ஃபார்மிங் பண்ணியிருக்காரு. டெல்லி விசஸ் மும்பையில் வந்து ஒரு ஆவரேஜான பிளேயிங் வந்து கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்கார். பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சஸாக சூப்பரான ஃபார்மிங்கில் இருக்கார். ஈஸியாகவே பவுன்சர் அண்ட் ஃபோர்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் ரெண்டு பேரையும் செல் பண்ணிக்கங்க. இந்த 3 பேட்ஸ்மேன் வந்து செல் பண்ணிவிட்டு ஹார்ட்ரிக் பாண்டியா வந்து ப்ளே பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ரஹானே வந்து இப்போ வந்து ஃபார்முக்கு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபார்மிங்கில் இருக்கார். இவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோஸில், இவ இந்த ரஹானே வந்து யாருன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ரஹானே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனாக இருந்தவர். இப்போ வந்து டெல்லி கேபிட்டலில் ஒரு பிளேயராக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இவரை செல் பண்ணணும்னு நினச்சினாங்களோ இப்போ செல் பண்ணிங்க. நான் வந்து இந்த 3 பிளேயர்ஸை மட்டும் செல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரவுண்டர் சாய்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்தவரைக்கும் நான் கிரண் பொலாட் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரண் பொலாட்டுக்கு வந்து பார்த்தினா
கிரண் பொலாட் வந்து பேட்டிங் எடுத்தால் மட்டும், மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் எடுத்தால் மட்டும் கிரண் பொலாட் செல் பண்ணிங்க, அப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்து பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ செல் பண்ணுற டீம் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரெண்டு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ் அக்ஷய் பட்டேல் இருக்கார், மார்க்கஸ் டோனிஸை மட்டும் செல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் வந்து இருக்கார், சாம்ஸ் இருந்தாலும் சாம்ஸ் செல் பண்ணுவோம்னா மார்க்கஸ் டோனிஸை மட்டும் செல் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பவுலிங் சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம், பவுல் ஜஸ்ரத் பும்ராம்னு கேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரபாடா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சூப்பரான பவுலர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டாப் பெஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து 780 வச்சிருக்காரு, ஜஸ்ரத் பும்ரான் பார்த்தீங்கன்னா 616 வந்து ரேட்டிங் வச்சிருக்காரு, சூப்பரான பவுலர்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் போல்ட்டும் ஒரு சூப்பரான பவுலர் தான் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச்சில் வந்து 3 wickets தொடர்ந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ராகுல் சகர் வந்து கண்டிப்பாக செல் பண்ணிங்க, ராகுல் சகரும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டும் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரக் போல்ட் வந்து செல் பண்ணிங்க, அப்படி இல்லை நான் வந்து ட்ரக் போல்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நார்ச் வந்து செல் பண்ணிங்க. ரெண்டு பேருமே சூப்பரான பிளேயர் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பார்த்தீங்கன்னா 99 credits இருக்கிறது மட்டும்தான் இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரக் போல்ட்டை செல் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளேயர் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரக் போல்ட்டை செல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய பிளேயர்ஸ் வந்து செல் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினால் பார்த்தீங்கன்னா நான் ராகுல் சக்கர் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் ராகுல் சக்கரும் சூப்பரான பவுலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவார், ட்ரக் போல்ட் அளவுக்கே ராகுல் சக்கரும் சூப்பரான பிளேயர் தான். அப்படி ட்ரக் போல்ட் வேணும்னா நீங்கள் ட்ரக் போல்ட்டை செல் பண்ணிங்க, அப்படி ராகுல் சக்கர் வேணும்னா ராகுல் சக்கரை செல் பண்ணிவிட்டு ட்ரக் போல்ட் ரிமூவ் பண்ணுங்கள். அதனால் யாராவது ஒரு பவுலர் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 8 credits இருக்கிற ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுறேன். ஆனால் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பவுலர்ஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரவுண்டர் சாய்ஸ்க்கு வந்து போய்க்கிறேன். ஏன்னா பவுலர்ஸ் வந்து நம்ம 3 bowlers தான் செல் பண்ணியிருக்கோம், எனக்கு கிரெடிட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 8 creditsில் இருக்க பிளேயர் வந்து நம்ம செல் பண்ணிடணும். 8 creditsில் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா வந்து செல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், குணால் பாண்டியா செல் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள்கிட்ட 8 credits இருக்கும். 8 creditsில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா பிருத்விஷா இருக்காரு, பிருத்விஷா ஒரு சூப்பரான பேட்டிங்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக பிருத்விஷாவை செல் பண்ணிங்க. இந்த மேட்சில் வந்து ஃபார்மிங்கில் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து நம்மகிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து யாரை கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யார் வந்து பிடிச்சிருக்கோ எங்களுக்கு கொடுத்துங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு காரணமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் இருக்குது. மற்றபடி டீம்லாம் சூப்பரான டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவனை கொடுத்துங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா கிண்டன்டிக்கு வந்து டெல்லி கூட சூப்பராக வந்து பிளேயிங் கொடுத்துருக்காரு. அதனால இந்தமாரி வந்து டீம் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டீம் வந்து சேவ் பண்ணிட்டு இந்த டீமோட ப்ரிவியூ வந்து இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சூப்பரான ஹெட்வேர்ட் கண்டஸ்டுக்கான ஒரு டீம்னு சொல்லலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்குமே சூப்பரான டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இதில் ஏதாவது 1 or 2 changes மட்டும் பண்ணிங்க, இந்த டீம் அப்படியே கூட செல் பண்ணிக்கங்க. 1 or 2 changes மட்டும் பண்ணுங்கள். எதுனாலனா பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கணக்கில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி டீம் கிரியேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதனால சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்க, மற்றபடி இது ஒரு சூப்பரான டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் சான்ஸில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானை செல் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் குவிண்டன்டிக்காக செல் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே சூப்பரான பிளேயர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து செல் பண்ணியிருக்கேன். அப்படி சூரியகுமார் யாதவ் வேணாம் நான் வந்து ரோஹித் சர்மா செல் பண்ணிக்கிறதுனாலும் செல் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிருத்விஷா, சுரேஷ் ஐயர், சிக்கர் தவன் வந்து செல் பண்ணியிருக்கேன். மூணு பேருமே சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். இருந்தாலுமே டெல்லி கேபிட்டல் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் தான், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவனுக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா, மார்க்கஸ் டோனிஸை செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா 8 credits வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி குணால் பாண்டியா வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பவுலர் வந்து செல் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுலிங் சான்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ரத் பும்ரா, ட்ரக் போல்ட்டு, ரபாடா வந்து செல் பண்ணியிருக்கோம். மூணு பேருமே பெஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பேஸ் பவுலர்ஸ். நீங்கள் வந்து ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின்னர் வந்து செல் பண்ணிக்கலாம். குணால் பாண்டியாவும் ஸ்பின் வந்து போடுவார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பெஸ்ட் ஹெட்வேர்ட் கான்டஸ்ட்டுக்கான ஒரு டீமாக இருக்கும். இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா 90% வந்து ஹெட்வேர்ட் கான்டஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான ஒரு டீம் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து முடிய போகுது, நவம்பர் 10 ஓட ஐபிஎல் வந்து ஃபைனல் முடியுது.
இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்தே நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 50 மேட்ச்க்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 50 நாள் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 மேட்சில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் மட்டும்தான் நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா மேட்ச்லேயும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டுலேருந்தே சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து வீடியோ வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரீமில் அவனுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக ப்ரிடிக்ஷனுக்கே ஒரு தனியாக ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வேவும் கொடுக்குறதா இருக்கும். அந்த புது சேனலை ஜாயின் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே கான்டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிவ்வே கான்டெஸ்ட்டில் நம்ம சேனலில் நாம் வந்து நம்ம தமிழ் சண்டே சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிவ்வேஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கிவ்வேல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ தமிழ் சண்டே சேனலில் ஒரு கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது. அந்த ஐபிஎல் முடிஞ்சோன்னா அந்த கிவ்வே வந்து கான்டெஸ்ட்டில் வந்து 5000 ருபீஸ் கேஷ் வந்து நான் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிவ்வேல அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நியூ கிவ்வே வந்து அந்த நியூ சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கிவ்வேல போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சேனல் கேம்ஸ் ஹீரோங்கிற இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து ஒரு கிவ்வே கான்டெஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரீம் லெவனில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8000 மேலே வந்து வின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 7000 வந்து நான் கிவ்வேவாகவே கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நியூ சேனலில் கிவ்வே கான்டெஸ்ட் வந்து நீங்கள் போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நவம்பர் 10 வந்ததுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு கப்புக்கான ப்ரெடிக்ஷன் வந்து அந்த சேனலில் இருக்குது. ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரெடிக்ஷன் ஃபினிஷ் ஆகும்போது அதில் ஒரு பெரிய கிவ்வே வச்சுருக்கோம். அந்த கிவ்வேல போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கங்க. நம்மளோட ட்ரீம் லெவனில் நான் வின் பண்ண எல்லா அமௌண்ட்டும் அந்த கிவ்வேல கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லி அதனால தான் வீடியோக்கு சென்டர்லேயே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டோம்னா வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இந்த நியூஸ் வந்து தெரியறதில்ல. அதனால் இப்போ வந்து வச்சிருக்கோம். உங்களோட ஃப்ரெண்டையும் போய் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் கிவ்வேல பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு கப்போட சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சேனலில். அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாரி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதிகமாக ட்ரீம் லெவனில் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் அதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அதிக அமௌண்ட் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். எதனால்னா கிராண்ட் லீக்கில் வந்து அதிக அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அதிக அமௌண்ட் நினச்சிங்கன்னா டெய்லியுமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கிராண்ட் லீக் வேணால் மினிமம் அமௌண்ட் வந்து வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டீமே வந்து சூப்பரான டீம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். எதுனாலனா பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் வந்து உங்கள் கூட ப்ளே பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 50 லட்சத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டீம் கிரியேட் பண்ணும், யாருமே செல் பண்ணாத மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் சொல்கிறேன் கிராண்ட் லீக் எடுக்கும்போது மட்டும் ரிஸ்க் எடுத்து வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு யூனிக்கான டீம் வந்து செல் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்படி வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் எட்வெட் கான்டெஸ்டே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரிஸ்க் எடுத்து என்றைக்கே இருந்தாலும் நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தது என்றைக்காவது ஒரு நாளாவது நான் அதிக அமௌண்ட் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மட்டும் கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணுங்கள். லாஸஸை பற்றி கவலைப்படாதீங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டீம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிண்டன்டிகா, கிஷான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்டா வந்து மூணு பேருமே செல் பண்ணுங்கள். ரிஷப் பாண்டா 46% தான் செல் பண்ணியிருக்காங்க. அதனால் ரிஷப் பாண்டா வந்து நல்லா ஒரு கேமிங் வந்து ப்ளே பண்ணிட்டாருன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சமாக அதிகரிக்கும். அதனால இந்த 3 பிளேயர்ஸுமே செல் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சான்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார், அவர் வந்து ஃபார்மிங்கில் இல்லை. சிக்கர் தவான், சூரியகுமார் யாதவ் வந்து செல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், 65% தான் செல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் சூரியகுமார் யாதவ் வந்து செல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்விஷா வந்து செல் பண்ணிங்க. இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டிங் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனி, அக்ஷய் பட்டேல் வந்து இருக்கார். நாம் வந்து பார்த்திங்கன்னா குணால் பாண்டியா, இந்தமாரி வந்து 3 பிளேயர்ஸில் வந்து பெஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து எடுத்திருந்தாங்க, டேனியலும் குணால் பாண்டியாவும் செல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் இந்த 2 பிளேயரையும் செல் பண்ணுறனா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமாக இருக்கணும், யாரும் இந்த மாதிரி வந்து செல் பண்ணிருக்கூடாதுங்கிறதுனால இந்தமாதிரி செல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ர பும்ரான் ரபாடா வந்து செல் பண்ணிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 10 கிரெடிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் வந்து செல் பண்ணிங்க. இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரக் போல்ட் தேவைப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியை ரிமூவ் பண்ணிட்டு ட்ரக் போல்ட்டை செல் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பவுலர்ஸும் செல் பண்ணியாச்சு. ஒரு கிராண்ட் லீக்குக்கான ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான டீம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து யார் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்குறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரை வந்து கேப்டனாக கொடுக்கலையோ அவங்கள வந்து கேப்டனாக கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா கிண்டிண்டுக்காக வந்து நான் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரபாடாவுக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமாக இருக்கும். நீங்கள் வந்து கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் அப்படின்லாம் ரிஷப் பாண்ட் கொடுத்தாலும் ஒரு பெஸ்ட் டீமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து கிராண்ட் லீக்குங்கிறதுனால ரொம்பவே ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிஷப் பாண்ட் கிஷான் வந்து செல் பண்ணிங்க. சூப்பரான பிளேயிங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த டீம் வந்து சேவ் பண்ணிட்டு இந்த டீமோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் சான்ஸில் இந்த 3 பிளேயர்ஸும் கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கிண்டிண்டிகேக்கு வந்து கேப்டன் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வேணாம், நான் வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்டுக்கு வந்து கேப்டன் அப்படின்னா கிஷானுக்கு வந்து கேப்டன்சி கொடுங்க. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டீமாக இருக்கணும். உங்களை மாரி யாரும் டீம் வந்து கிரியேட் பண்ணிருக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து அதிக அமௌண்ட் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ பேட்டிங் சான்ஸை பொறுத்தவரைனா சூரியகுமார் யாதவ் பிரித்தி சிக்கர் தவான் இந்த 3 பிளேயர்ஸை செல் பண்ணியிருக்கோம். நான் வந்து சுரேஷ் ஏரை ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டேனியலை மட்டும்தான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்காக இருக்குங்கிறதுக்காக டேனியில் செல் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் சகர், ஜஸ்ரப் பும்ரான், ட்ரக் போல்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடாவுக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். 4 பவுலர் செல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் ஒரு பவுலர் வேணாம் நினச்சிங்கன்னா பொலாடா வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீமையும் பார்த்துட்டோம். ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த டீம் யூஸ் பண்ணிங்க. அப்படி ரிஸ்க் எடுக்க வேணாம் நினச்சிங்கன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிரிக்கெட் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் லெவனில் கூட பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக கேஷ் போனஸ்லேயே இந்த கேம் வந்து ப்ளே பண்ணி அந்த மணியை வந்து உடனே இமீடியட்டாக வித்ரா எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு இந்த ஆப்பை வந்து நான் லைவாகவே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப் அப்படியே செஞ்சீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். அந்த போனஸை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணலாம், ஈஸியாகவே வின் பண்ண முடியும். இதோட ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன். இந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி வந்து டைப் பண்ணிங்க. உங்களோட மெயில் ஐடி, நான் என்னோட மெயில் ஐடி டைப் பண்ணுறேன்.
பண்ணிட்டு உங்களோட நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டைப் பண்ணுற பாருங்க, உங்களோட நேமு டைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நம்பர் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இந்தமாரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஏதாவது ஒரு நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களோட நேம். நெக்ஸ்ட் வந்து நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க ஏபிசிடி, இந்தமாரி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஹேஷ் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு செட் ஆயிரும். இப்போ வந்து ரெஃபர் கோடை வந்து கம்பல்சரி என்டர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஃபர் கோடை இப்போ நான் கொடுக்குற கோடை என்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து ஃபஸ்ட்லேயே கிடைக்கும். இன்னொரு 50 ரூபீஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வச்சு கேம் ப்ளே பண்ணி அன்றைக்கே வந்து உங்களால் ரிடீம் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லைவாகவே ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது வந்து அப்படியே டைப் பண்ணிக்கங்க. GOW பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அதுவே டைப் ஆகும். THEMAN பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு சைலையும் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா 12 12. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெஃபர் கோடை என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ஆட் ஆகும். இதில் இன்னொரு 50 ரூபீஸ் எடுக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்துதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரிஃபிகேஷன்கிற ஆப்ஷன் வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாலட் பேலன்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கும். இன்னொரு 50 ரூபீஸ் எப்படி ஆட் ஆகணும் பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக சொல்லித்தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் வந்து போய்க்குங்க. இதில் வந்து ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் போயிட்டு வெரிஃபை அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணணும். மொபைல் நம்பரை வந்து அப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து வெரிஃபிகேஷன் டிக் வந்துடணும் இந்தமாதிரி க்ரீன் சிக்னல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் கொடுங்க. இந்த லிங்க் வந்து சென்டுக்கு டூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிங்க் வந்து சென்டு டூன்னு கொடுக்குறேன். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமெயிலுக்கு வந்து போயிடும். இது வந்து லைவாகவே ஷோ பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் லிங்க்னு வந்துருச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதிலேருந்து அப்படியே பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிங்க் வந்து வந்திருக்கணும். இப்போ வந்து வந்துடும். இந்தமாரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதோட லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இதே பேஜுக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்களோட ஜிமெயிலில் எந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்குறீங்களோ அந்த ஜிமெயிலுக்கு தான் அந்த லிங்க் வந்து போவோம். அந்த லிங்க் வந்து ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதே பேஜுக்கு வந்து வெரிஃபைன்னு வந்து இதேமாரி ஒரு டிக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு டிக் வந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய லக்கி வினர்ஸுக்கு வந்து 50 ரூபீஸில் வந்து கிடச்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து கிடைக்கும். இந்த இதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேம் ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ எப்படி கேம் ப்ளே பண்ணுறேன்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடச்சிரும். 100 ரூபீஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து Dream11 கான்செப்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வேறு கான்செப்ட். ரொம்பவே ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இதோட கான்செப்ட் எப்படிங்கிறது தெரியலனா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு அதை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக Dream11 அதிக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடியோ போய் பார்த்துங்க. அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட் வச்சு மட்டுமே உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து எண்ட் ஆகிற வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் Dream11 Prediction நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சோட ஃபுல் அனலைஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.